नमस्कार वेलकम टू सारदा समेल ना सारदा इनकी सारदा समेल नाम पाकपो और स्ना ईटम हनी रोस्टड कैश्यू इत रोम टेस्टिया क्रिस्पिया एल रोम पिड़ी वाँ अभी पड़ेद पाकल हनी रोस्टड कैश्यू पड़े इनक्रीडियंस पाकल ना वो मुंद्रि मुंद्रि इतमारी ना क्वालिटी एंग और कप तेन रे टेबल स्पून சக்கரை இது வந்து அன்ரிஃபைன்டு சுகர் அதனால் ப்ரௌன் கலராக இருக்குது அது ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போகும் அப்புறம் பட்டைப்பொடி ஒரு சிட்டிகை ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நான் வந்து டப்ளினில் சாப்பிட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நான் வந்து நம்மளோட இந்தியன் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக நான் உப்பும் கொஞ்சம் மிளகாப்பொடி எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிகை சேர்த்து கடைசியில் மிக்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல வந்து நம்ம இந்த முந்திரியை நல்லா வறுத்துக்கணும் ஹனி ரோஸ்டட் கேஷ்யூ பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு முந்திரி எடுத்திருக்கேன் இதை வந்து முதல்ல வெறும் வடலியில் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும் நான் வந்து ரொம்ப லோவில் வச்சுருக்கேன் இதை வந்து மேலெல்லாம் கருகாமல் நம்ம வறுத்துக்கணும் இது பொறுமையாக பண்ணணும் இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும் நல்லா இது மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆற வைக்கணும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா இது நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம மீதி ப்ரொசீஜர் பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கொஞ்சம் இதை வந்து கரைய விடலாம் இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துருக்கேன் அதை போட்டுடுறேன் வானிலை ரொம்ப சூடாகக்கூடாது அதுக்கு முன்னாலே இதை போட்டுடணும் இப்போ இதை கொஞ்சம் ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் பாயில் ஆகணும் இது நல்லா வந்து சேர்ந்தெடுத்து இந்த டைமில் நான் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் வந்து போட்ட பிறகு சக்கரை நல்லா கரைஞ்சி பபுள்ஸ் வரணும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் கலந்துட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்ல சக்கரைலாம் கரைஞ்சிட்டு கேரமலைஸ் ஆகி கலர் கூட பாருங்கள் நல்லா கம்மி பதம் வந்துடுச்சு கெட்டிப்பாகு வரும் இல்லையா அந்த பதம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுடலாம் போட்டுட்டு பட்டைப்பொடி ஒரு சிட்டிகை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் இது வந்து இந்த இது ஃபுல்லாக இதில் கோட் ஆகணும் நான் வந்து இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இதை நல்லா இதை மாதிரி பாருங்கள் இந்த ஸ்ட்ரிங்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கணும் இல்லையா அதை மாதிரி நல்ல கெட்டிப்பாகு இதை வந்து இதில் போட்டுடலாம் இதை நல்லா ஆறணும் இப்போது ஆறினா நம்மளுக்கு இது வந்து உதிரி உதிரியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம உப்பும் மிளகாப்பொடியும் சேர்க்கலாம் கொஞ்சம் அது கொஞ்சம் தனித்தனியாக பண்ணி விட்டுடலாம் இப்போவே ஆறினவுடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த கேஷ்யூஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது சத்தம் கேட்குற பாருங்கள் நல்லா உடச்சி பார்த்தா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சவுத் இண்டியன் ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை மிளகாப்பொடி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இதில் உப்பு காரம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நல்லா ஆறினோடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டா ரொம்ப நாள் இருக்கும் ஆனால் நான் பண்ண குவான்டிட்டி கொஞ்சம் அதனால் ஒரு 2 நாளே தீர்ந்து போயிடும் இது நல்லா இது மாதிரி மூடி வச்சுருக்கேன் இந்த ஹனி ரோஸ்டட் கேஷ்யூஸ் வித் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணும்னு தோணும் இது மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் கேஷ்யூஸ் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தேவை
ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கூட போட்டு அனுப்பலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.